இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஆன்லைனில் இருந்துட்டு நிறைய பேர் ஒருத்தருக்கு சேட் பண்ணுறேன் ஒருத்தருக்கு சேட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதான் இந்த இது எனக்காக நான் கண்டுபிடிச்சேன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களை சேட் பண்ணோம், நம்ம ஒருத்தவங்களை ஆன்லைன் காமிக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்தால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஆன்லைன் காமிக்காமலே ஒருத்தவங்களோட சேட் பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கிறதே ஒருத்தவங்களுக்கு காமிக்காது, ஆனால் நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருப்போம். அதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு பெர்மிஷன் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லே பெர்மிஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. இது நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் அக்சஸ், இதுவும் நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க. நான் வந்து இங்கே இந்த டிக் பண்ணியிருக்கேன். இந்த இந்த மாதிரி அக்சஸ் கொடுக்கணும். இன்னொன்று ரெண்டாவது ரெண்டு கொடுத்தாச்சு. இப்போ மூணாவது வந்து ரெண்டு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. மூணாவது பெர்ஃபார்மன்ஸ் டிப்ஸ் ஒன்று, இது ஒன்று கொடுங்க. இதுவும் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து இப்போ நம்ம கீழே ஒரு ஆரோ இருக்குது. அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கா. இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி வருது இந்த மாதிரி தான் வரும். அதாவது நீங்கள் மெசஞ்சர்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி வரும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆன்லைன் காமிக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணாமல் வெறும் இதில் இது வழியாகவே நம்ம சேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெட்மி நோட் 4 இருக்குது, லெஃப்ட் சைடில் ரெட்மி நோட் 8 இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் நோட் 4லேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ எனக்கு வந்து ஆன்லைன் காமிக்கல, சின்னன்னு ஒரு காண்டாக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் காமிக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்ததா இந்த மாதிரி ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம உள்ளே போகாமல் இந்த நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நம்ம ஹாய் அனுப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து இப்போ ரைட் சைடு மொபைலில் நோட் 4ல் வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு மேலே ஆன்லைன் காமிக்கவே இல்லை. நான் மறுபடியும் ஹாய் அனுப்புகிறேன். இன்னும் மறுபடியும் இது கேட்கல, ஆனால் இங்கே வந்து மெசேஜ் வந்திருக்கு. நம்ம வந்து மெசேஜ், ஸோ இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் காமிக்காது, ஆனால் நம்ம மெசேஜ் சேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நீங்களும் இதே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த இது யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே இல்லை இந்த ரெட்மி நோட் 8ல. அதாவது வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணல, அதனால் எனக்கு ஆன்லைன் காமிக்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மனசில் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.